ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, கிராம உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமனத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் பதில் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த என்ன விதிமீறல்கள் என்ற பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா விதிகளை பின்பற்றவில்லை என புகார், கிராம உதவியாளர் பணி நியமனங்களை ரத்து செய்ய கோரி வழக்கு. அதிகாரிகள் பதிலளிக்க மதுரை ஹைகோர்ட் உத்தரவு சொல்லி கொடுத்துருக்கேன். மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம உதவியாளர் பணி பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த மதுரை ஹைகோர்ட் தாக்கல் செய்திருந்தார், மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமன ஆணை பெற்றவர்கள் தகுதியான நபர்கள் இல்லை என்றதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொரோனா பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, அதாவது பெற்றோர்களை இழந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கும் அந்த போன்ற முன்னுரிமை எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்காததால் அவங்களுக்கு வேலை கிடைக்கவில்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராம உதவி பணிகள் நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என்றும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற தகவல்களால் மன உளைச்சலுக்கான எங்கள் தாலுகாவில் மட்டும்தான் பண்ணலை, எட்டயபுர தாலுகாவில் உள்ள காலியாக உள்ள காலி பணியிடங்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ள அந்த தகுதி பட்டியல் படி நியமனப்படவில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 8வது வகுப்பு பாஸ், அது போல் 10வது பாஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கணுன்றது தான் கவர்மெண்ட் ஆர்டர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி படித்தவர்களும் பட்டப்படிப்பு படித்தவர்களும் தான் இதை தேர்வு பெற்றிருக்கிறார்கள். விதவை பெண்களுக்கு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும், அந்த பின்பற்றவர்களை சொல்லி கொடுத்து விசாரணை முடிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ஹைகோர்ட் வந்து இது கரெக்டாக நியாயமான முறையில் நடந்திருக்கா என்றது மதுரை கோர்ட் வந்து அதிகாரிகளுக்கு பதிலளிக்க மதுரை கோர்ட் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் பணி நியமன ஆணையை நிறுத்தி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரத்தாகுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ரத்தாகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. பல்வேறு மாவட்டத்திலும் இது போன்ற நிலைமை தான் இருக்குது. தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவி பணிகளுக்கு நியமனங்களை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அது ஒரு பேப்பர் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இதுக்கான டீட்டெயில் வந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.